அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ், இன்றைய வகுப்பில் கசசுல் அன்பியா அல் ஜுசூல் அவ்வலில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் வரக்கூடிய 19வது பாடத்தை நாம் படிக்க இருக்கின்றோம். பைன யாகூப வ அபனாயிஹி, யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் மத்தியில் நிகழக்கூடிய, பைன என்றால் மத்தியில், இடைப்பட்ட, பிட்வீன், மத்தியில் நிகழக்கூடிய அந்த சம்பவம், நிகழ்வு, இதனை பற்றி நாம் 19வது பாடத்தில் படிக்க இருக்கின்றோம். நாம் ஏற்கனவே படித்ததை போல பைன என்பது ஃபதஹாவின் மீது மபனி. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அதற்கு பைனி பைனு என்ற ஹரக்காவை நாம் கொடுக்க கூடாது. அது மட்டுமல்லாமல் பைன என்பது தர்ஃபாக இருக்கின்றது. எனவே அதனை தொடர்ந்து வரக்கூடிய இஸ்முக்கு வந்து முதாஃப் இலேஹி என்ற அடிப்படையில் ஜர்ரு செய்ய வேண்டும், கசரா கொடுக்க வேண்டும். இந்த இடத்துல ஃபதஹா வந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, யாகூப என்பது அல் மம்னூ மினசரஃப், அர்பு அல்லாத இஸ்மு. அந்த அடிப்படையில் அல் மம்னூ மினசரஃபுக்கு கசரா வராது, ஃபதஹாவை கொண்டுதான் ஜர்ரு செய்யப்படும். அந்த அடிப்படையில இங்க ஃபதஹா கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா யாகூப என்ற இந்த முழுமையான வார்த்தையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதனுடைய அந்தஸ்து ஸ்தானம் என்ன அப்படின்னா, ஜர்ருடைய ஸ்தானம் தான். ஃபி மஹல்லில் ஜர்ரி, ஜர்ருடைய மஹல்லில் இருக்கின்றது. மஹல்லு என்றால் இடம், அந்தஸ்து, ஸ்தானம். ஜர்ருடைய ஸ்தானத்தில், அந்தஸ்தில், இடத்தில் இருக்கின்றது இந்த யாகூப என்ற வார்த்தை. அதனால்தான் நீங்க பாருங்க, அபுனா இஹி என்பதற்கு கஸ்ரா கொடுத்துருக்குறோம். இந்த வாவை தொடர்ந்து வரக்கூடிய, அத்துஃபை தொடர்ந்து வரக்கூடிய அந்த இஸ்மு என்ன செய்யும் அப்படின்னா, அத்துஃபுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த இஸ்மினுடைய ஹரக்கத்தை தான் பின்தொடரும். இது ஜர்ருடைய அந்தஸ்தின் இருப்பதின் காரணத்தினால்தான் இங்க கசரா கொடுக்கப்பட்டிருக்குது. இங்க கசரா கொடுக்கப்பட்டிருக்குது. இது ஒருவேளை இந்த யாகூப என்பது அசலான ஃபதஹாவாக இருந்து இது மன்சூபாக இருந்துச்சு அப்படின்னா, அபுனா அஹூன்னு தான் வந்திருக்கும், சரியா? ஆக இங்க அபுனா இஹி என்று வந்திருப்பது நமக்கு இன்னொன்றையும் உணர்த்துகின்றது. இந்த யாகூப என்பது ஜர்ருடைய அந்தஸ்தில், ஃபி மஹல்லில் ஜர்ரி, ஜர்ருடைய மஹல்லில் இருக்கின்றது என்பதை உணர்த்துகின்றது. அந்த சகோதரர்கள், பிள்ளைகள் தங்களுடைய தந்தையிடத்தில் மீண்டார்கள், திரும்பி வந்தார்கள். ரஜா என்றால் திரும்பி வருவது, மீண்டு வருவது. ரஜா ரஜா ரஜா, அந்த சகோதரர்கள், பிள்ளைகள் வந்து பன்மையாக இருப்பதனால மாதி முதக்கர் ஜம்முனுடைய சீகாவில் வந்திருக்கின்றது. அக்பரூஹு யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து மீறுகின்றது. யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் செய்தி அறிவித்தார்கள். அக்பர அப்படின்னா செய்தி அறிவித்தல். அக்பர அக்பரா அக்பரு, இதனுடைய ஃபைல் ஹும் என்ற அந்த சகோதரர்களை பார்த்து மீளக்கூடிய அந்த பமீர். பில் ஹபரி, செய்தியை, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களே அந்த செய்தியை கொண்டு யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் செய்தி அறிவித்தார்கள். வகாலு லஹு, யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அந்த சகோதரர்கள் சொன்னார்கள், அர்சில், அனுப்புங்கள், எங்களுடைய சகோதரர் அந்த பின்யாமீன் அவர்களை அனுப்புங்கள். அரசில், ரசூல், இதெல்லாம் வந்து ஒரே அசலான இடத்துல இருந்து வந்ததுதான். தூதுவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பக்கூடிய, அரசில், அனுப்புங்கள். இல்ல, அவ்வாறு இல்லை என்றால், அவ்வாறு நீங்க எங்களோடு எங்களுடைய சகோதரர் பின்யாமீனை அனுப்பவில்லை என்றால், இந்த இல்லா எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, இன் பிளஸ் லா, இன் ஹர்ஃப் ஷர்த் இருக்குல்ல, இன் பிளஸ் லா, இல்லை என்றால், இல்லை இல்லை எனில், இல்லை என்றால், இன் பிளஸ் லா இல்லா என்று மாறியது. லா நஜிது ஹைரன் இந்தல் அசீசி, நலவை நாம் பெற்றுக்கொள்ள மாட்டோம். இல்ல, அவ்வாறு எங்களுடன் எங்களுடைய சகோதரர் பின்யாமீன் அவர்களை நீங்கள் அனுப்பவில்லை என்றால், லா நஜிது, நாம் பெற்றுக்கொள்ள மாட்டோம், ஹைரன், நலவை, இந்தல் அசீசி, அசீஸ் இடத்தில். அசீஸ் அப்படின்னா அரசன், ஆட்சியாளன். பொதுவா அசீஸ் என்பது அஸ்ஸ என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. அஸ்ஸவுக்கு வந்து அன்பான, ஆற்றலுடைய அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அப்ப அன்பானவன், ஆற்றலுடையவன் அப்படின்னு அந்த இடத்துக்கு தகுந்தாற் போல் நாம் அர்த்தம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆற்றலுடையவன், அந்த நாட்டின் மீது ஆற்றலுடையவன், அதிபர், ஆட்சியாளன் அப்படின்னு நாம இந்த இடத்துல அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம். அந்த ஆட்சியாளரிடத்தில், அதிபரிடத்தில் நலவை நாம் பெற்றுக்கொள்ள மாட்டோம், நீங்க அனுப்பல அப்படின்னா.
யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்து பின்யாமீனை அந்த சகோதரர்கள் தேடினார்கள். தொலபு துவாலிபு, துவாலிபுன் என்றால் மாணவர்கள், மாணவன்னா எது, அதுவும் தொலபில் இருந்து வந்ததுதான். தொலபு அப்படின்னா துவாலிபுன் என்றால் கல்வியை தேடக்கூடியவன், தொலபுல் இல்மி, இல்மை கல்வியை தேடக்கூடியவன் தான் துவாலிபு மாணவன். இந்த இடத்துல தொலபு, இவர்கள் எதை தேடுகிறார்கள்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்து பின்யாமீனை தேடுகிறார்கள், தேடினார்கள். வகாலு, அந்த சகோதரர்கள் சொன்னார்கள், மேலும் இன்னா நிச்சயமாக நாங்கள் லஹு அவருக்கு பின்யாமீன் அவர்களுக்கு லஹாஃபிதூன் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஹாஃபிஸ் ஹாஃபிஸான்னு சொல்லுவாங்கல்ல, குர்ஆனை பாதுகாக்கக்கூடியவன், தனது நெஞ்சிலே குர்ஆனை பாதுகாக்கக்கூடியவரைத்தான் நாம் என்ன சொல்லுவோம், ஹாஃபிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹாஃபில் என்பது ஹஃபதல இருந்து வந்ததுதான், ஹாஃபிஸ் ஜா வச்சு படிப்பாங்க, ஹாஃபிஸ் கிடையாது. அது எனக்கு தெரிந்து உருதுல இருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா வாவுக்கு வந்து ஜா அப்படின்ட்டு உருதுல சொல்லுவாங்க. அதனால அரபுல ஹாஃபில் என்றுதான் சொல்ல வேண்டும், ஹாஃபிஸ் ஹாஃபிஸா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹாஃபில் ஹஃபதல இருந்து வந்தது, பாதுகாக்கக்கூடியவன், பாதுகாத்தான். இப்ப நம்ம ரமதான்ல தொலை வச்சிருப்பாங்க ஹாஃபில், அவங்க யாரு அப்படின்னா குர்ஆனை தன்னுடைய நெஞ்சிலே சுமக்கக்கூடியவர்கள், பாதுகாக்கக்கூடியவர்கள். இந்த இடத்துல இந்த சகோதரர்கள் சொல்றாங்க, பின்யாமீன் அவர்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக நிச்சயமாக நாங்கள் இருக்கிறோம், ஹாஃபிதூன் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், நாங்க பாத்துக்கிறோம் அவரை அப்படின்ட்டு. உடனே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்கள ஞாபகப்படுத்துறாங்க, எப்படி நீங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்தீங்களே, அதே போல பின்யாமீனையும் பாதுகாத்துருவீங்களோ அப்படிங்கிற மாதிரி என்ன கேக்குறாங்க, அவங்களுக்கு பதில் சொல்றாங்க. ஹல் ஆமனுக்கும் அலைஹி இல்லா கமா அமின்துக்கும் அலா அஹீஹி மின் கபலு. ஹல் ஆமனுக்கும் அலைஹி, அலைஹி பின்யாமீன் அவர்களின் மீது உங்களுடைய பாதுகாப்பு இருக்காது, இல்லா ஒன்றை போல, கமா அமின்துக்கும் அலா அஹீஹி மின் கபலு, இதற்கு முன்னால் அவருடைய பின்யாமீன் அவருடைய சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது உங்களுடைய பாதுகாப்பு எவ்வாறு இருந்ததோ அந்த ஒன்றை போலவே தவிர உங்களுடைய பாதுகாப்பு, பின்யாமீன் அவர்களுடைய பாதுகாப்பு இருக்காது அப்படின்ட்டு என்ன செய்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பாதுகாத்த மாதிரியே இவங்களையும் நீங்க பாதுகாத்துருவீங்களோ அப்படின்ட்டு அந்த சகோதரர்களுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு பதில் சொல்றாங்க. எப்போதுமே இல்லாவுக்கு முன்பதாக ஒரு நஃபியினுடைய எழுத்து அல்லது நஹியினுடைய எழுத்து இல்லா வந்துச்சு அப்படின்னா, இந்த ரெண்டும் இல்லாம அர்த்தம் வச்சு பாருங்க, ஈஸியா புரியும். இல்லா மட்டும் எடுக்க கூடாது எப்போதுமே. இல்லாவிற்கு முன்பதாக ஒரு வார்த்தை வந்து அந்த வார்த்தை நஃபியினுடைய எழுத்தை கொண்டு ஆரம்பித்திருந்தால், நஃபி நஹியினுடைய அர்த்தத்தை கொண்டா, அந்த ரெண்டையும் இது குர்ஆனுடைய இதை எப்போதும் சொல்றேன் நான் அழிக்கக்கூடாது, உங்களுக்கு புரிவதற்காக வேண்டி சொல்றேன், சரியா? அப்போ அந்த நஃபி நஹியினுடைய எழுத்தையும் இல்லாவையும் எடுத்துட்டு அர்த்தம் வைங்க, புரியும். ஆமனுக்கும் அலைஹி, பின்யாமீன் அவர்களின் மீது உங்களுடைய பாதுகாப்பு இருக்கும், கமா ஒன்றை போல, அமின்துக்கும் அலா அஹீஹி மின் கபுலு, இதற்கு முன்னால் அவருடைய சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது உங்களுடைய பாதுகாப்பு எவ்வாறு இருந்ததோ அதே போலத்தான் பின்யாமீன் அவர்கள் மீது உங்களுடைய பாதுகாப்பு இருக்கும் அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க, தன்னுடைய அந்த விரக்தியை பிள்ளைகளிடத்தில் சொல்லி காமிக்கிறாங்க. இங்க இன்னொன்னு கவனிக்கணும், இங்க பாருங்க, மின் கபுலு, மின் வந்து ஹர்ஃபுல் ஜர், அப்புறம் மின் கபிலி தானே வரணும், ஏன் மின் கபிலு வந்திருக்குது அப்படின்னா உடனே என்ன செஞ்சிடணும், கபிலு என்பது அல் மம்னூ மின சரஃப், அதற்கு கஸ்ரா வராது அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, உடனே பதில் சொல்லிடக்கூடாது, கபிலு என்பது அல் மம்னூ மின சரஃப் கிடையாது, சரியா? சரி, இந்த இடத்துல ஏன் அப்ப கபிலின்னு வரல கபிலுன்னு வந்திருக்குது அப்படின்னா, அந்த கபிலுவை பொறுத்தவரை கபிலியை வந்து நீங்க குரான்லயே நிறைய இடங்கள்ல நீங்க ஓதும் போது கவனிங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, குர்ஆனை டெய்லி ஓதுங்க, ஓதும் பொழுது நாம் படித்த வார்த்தைகள் ஏதாவது வருதா அப்படின்ட்டு கவனிப்பா பாருங்க, அந்த இடத்துல எப்படி அர்த்தம் வருது அப்படின்னு படிக்கும்போது அந்த குர்ஆனுடைய வசனத்துல என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். சும்மா அப்படியே இதற்கு முன்னாலும் ஓதினோம், இப்போதும் ஓதினோம், இன்னமும் ஓதுவோம், ஆனா புரிந்து கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருக்கக்கூடாது. இப்போ நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய கிருபையில ஓரளவுக்கு அரபுவை அரபு மொழியை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம மாறி இருக்கிறோம், அல்லாஹால அந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். அப்போ நம்ம குர்ஆன் ஓதும் போது கவனிக்கணும் என்னென்ன வார்த்தைகள் வருது, நம்ம படித்த வார்த்தைகளா இல்லையா அப்படிங்கறத.
இப்போ குரான்ல பல இடங்கள்ல மின் கபிலிக்கும் அல்லது அந்த கபிலு என்பது கசராவை கொண்டு வந்திருக்குது. இப்ப இந்த இடத்துல ஏன் மின் கபிலுன்னு வந்திருக்குது அப்படின்னா, கபில் என்பது நாம இதுக்கு முன்னால் இந்த பைனாவை பத்தி பார்த்தோம், இது வந்து தர்ஃபு, இதனை தொடர்ந்து வரக்கூடிய அந்த இஸ்மு வந்து முதாஃப் இலகியாக இருக்கும். அதே போலத்தான் கபில் என்பதும் தர்ஃபு, கபில் என்பதும் ஒரு தர்ஃபு, இதனை தொடர்ந்து ஒரு முதாஃப் இலகி வந்திருக்கும், இதனை தொடர்ந்து தர்ஃபை தொடர்ந்து ஒரு முதாஃப் இலகி வந்திருக்கணும். ஆனா இங்க பாருங்க, முதாஃப் இலகியே காணவில்லை, மிஸ்ஸிங். அப்போ எப்போது முதாஃப் இலகி போக்கப்படுகின்றதோ, எழுத்துல தான் போக்கப்பட்டிருக்கும், ஆனா மானால போக்கப்பட்டிருக்காது. இதை அர்த்தம் வைங்க, எப்படி அர்த்தம் வைப்பீங்க? மின் கபலு, முன்னால் இருந்து, இதற்கு முன்னாளில் இருந்து அப்படின்னா. அப்ப இதற்குங்கிறது எந்த அந்த வார்த்தை வந்து என்ன செய்யப்பட்டிருக்குது, அந்த வார்த்தை போக்கப்பட்டிருக்குதே தவிர அந்த அர்த்தம் மானா வந்து அப்படியேதான் இருக்கும். இதற்கு முன்னால், அப்ப இதற்குங்கிறது என்னது, உதாரணமா தாலிக்க என்று இருந்திருக்கலாம், மின் கபலி தாலிக்க. அப்போ மின் கபலி தாலிக்கன்னு வரும்பொழுது இந்த கசரா வந்துடும், மின் கபலி தாலிக்க. முதாஃபிலேஹி கபுலு என்பது மின் ஹர்ஃபுல் ஜர், கபுலு என்பது லர்ஃப், முதாஃப் தாலிக்க என்பது முதாஃபிலேஹி என்று நீங்கள் அந்த சமயத்துல கொள்ளலாம். இந்த இடத்துல இந்த முதாஃப் இலைஹி எழுத்தில் போக்கப்பட்டிருக்குது. தஃப் மானா, கிராமரை பொறுத்தவரை, அரபி கிராமரை பொறுத்தவரை, தஃப் தன் மானன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நீங்க ரொம்ப கவனமா பயன்படுத்தணும், சரியா? தஃப் தன்னா எழுத்துல மட்டும்தான், அதாவது எழுத்து வடிவில் மட்டும்தான் போக்கப்பட்டிருக்குது, மானால போக்கப்படலன்னு அர்த்தம். அது மானா அப்படின்னா மானால போக்கப்பட்டிருக்கும், தஃப்ல இருந்தாலும் மானால போக்கப்பட்டிருக்கும், அப்படிப்பட்ட சூழ்நிலை ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அப்படின்னா ரெண்டுலையும் எழுத்தாலும் போக்கப்பட்டிருக்கும், அர்த்தத்தாலையும் போக்கப்பட்டிருக்கும். இந்த இடத்துல வந்து தஃப்லால் மட்டும்தான் போக்கப்பட்டிருக்குது, மானாவால போக்கப்படல முதாஃப் இலைஹி. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்போது முதாஃப் இலைஹி தஃப்லால் போக்கப்பட்டு மானாவால் நாடப்படுகின்றதோ, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கபுலு என்பது தம்மாவின் மீது மபனியாக மாறிவிடும். இது அல் மம்னூ மின் ஸர்ஃப் கிடையாது, தம்மாவின் மீது மபனி. எந்த சூழ்நிலையில முதாஃப் இலைஹி போக்கப்பட்டு மானாவில் நாடப்பட்டிருக்கணும், தஃப்லால் போக்கப்பட்டிருக்கணும், இந்த சூழ்நிலையில கபுலு என்பது தம்மாவின் மீது மபனியாக மாறிவிடும். அந்த அடிப்படையில இது டெம்பரவரியா, இந்த முதாஃப் இலைஹி தஃப்லால் போக்கப்பட்டிருப்பதனால் இது தம்மாவின் மீது மபினி, அப்போ கசரா வராது. மற்ற இடங்களில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கபிலை தொடர்ந்து முதாஃப் இலைஹி வந்திருக்கும், அப்ப அந்த இடத்துல இது வந்து மபனியா மாறாது, யாராபதற்கு கொடுக்கப்படும், மின் கபலி தாலிக்க மின் கபலிக்கும் அப்படின்னு நிறைய ஆயத்துல வந்திருக்கு, சரியா? ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஹல் நஸீதும் கிஸ்ஸத யூசுஃப, இப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து தன்னுடைய விரக்தியை சொல்லிட்டு, நீங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்தீங்களா, அதை மாதிரி தானே இவங்களையும் பாதுகாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஹல் நஸீதும் கிஸ்ஸத யூசுஃப, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நீங்கள் மறந்து விட்டீர்களா? நசிய, நசிய அப்படின்னா நசா, மறந்து விட்டீர், நீங்கள் அனைவரும் மறந்து விட்டீர்களா? கிஸ்ஸத்தை யூசுஃப, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கிஸ்ஸாவை, அதஹ்ஃபதூன பின்யாமீன கமா ஹஃபிழ்த்தும் யூசுஃப, அதஹ்ஃபதூன பின்யாமீன, பின்யாமீன் அவர்களை நீங்கள் பாதுகாப்பீர்களா? இந்த ஹ வந்து ஹர்ஃபுல் இஸ்திஃபாம், அஹ்ஃபதூன பாதுகாப்பீர்களா, பின்யாமீன, பின்யாமீன் அவர்களை நீங்கள் பாதுகாப்பீர்களா, ஒன்றை போல, ஹஃபிழ்த்தும் யூசுஃப, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் பாதுகாத்தீர்களே, அந்த ஒன்றை போல பின்யாமீன் அவர்களையும் நீங்கள் பாதுகாப்பீர்களா? வல்லாஹு கைருன் ஹாஃபிதா, அல்லாஹ் தஆலா பாதுகாக்கக்கூடியவர்களில் சிறந்தவராக இருக்கிறார், வஹு அர்ஹமுர் ராஹிமீன், அவர் கிருபையாளர்களுக்கெல்லாம் மிகவும் கிருபையாளனாக, மாபெரும் கிருபையாளனாக அந்த அல்லாஹ் தஆலா இருக்கின்றார். என்ன செய்யறாங்கன்னா, இந்த சம்பாசனைக்கு மத்தியில இவங்க அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட இருந்து கொண்டு வந்த அவர்களுடைய அந்த மத்தா பொருட்கள்கை வந்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க, அதுல இவங்க கொடுத்த பணம் அந்த இதுல திருப்பி வைக்கப்பட்டிருக்குது, இவர்களுடைய பொருளில் திருப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. வஜது மாலஹும், இந்த இடத்துல மாலுக்கு வந்து பணம், ஆரம்பத்திலேயே நாம படிச்சோம்,
யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, பணத்தை கொடுத்து தான் என்ன செய்யறாங்க, உணவு பொருட்களை தானியங்களை வாங்கிட்டு வர சொல்றாங்க. அப்போ அந்த பணத்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, மீண்டும் திருப்பி இவர்களுடைய அந்த உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய அந்த சாமான்களுக்கு மத்தியில வச்சுட்டாங்க. அப்ப அதைத்தான் இப்ப பாக்குறாங்க அவங்க. அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் மாலகும், அவர்களுடைய பணத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஃபி மதாஇஹிம், அவர்களுடைய அந்த சாமான்களில். மதானா இந்த இடத்துல சாமான் என்று அர்த்தம், எந்த சாமானை அவங்க அங்கிருந்து கொண்டு வந்தாங்களோ அந்த சாமானிலே, அந்த பொருளிலே, அந்த சாமானிலே அவர்களுடைய பணத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். உடனே அவங்க அப்பாட்ட சொல்றாங்க, பாருங்க பாருங்க, அந்த அசீஸ் நம்மளுடைய காசை கூட திருப்பி கொடுத்துட்டாரு, எவ்வளவு இறக்க முடியவராக இருக்கிறாரு, அதனால இந்த பின்யாமீனை திருப்பி எங்களோட அனுப்புங்க அப்படின்ட்டு இந்த சகோதரர்கள் தன்னுடைய தந்தையிடத்தில் சொல்றார்கள். அந்த சகோதரர்கள் தன்னுடைய தந்தையிடத்திலே சொன்னார்கள், இன்னல் அசீஸ ரஜுலுன் கரீமுன், இன்னல் அசீஸ, நிச்சயமாக அந்த ஆட்சியாளர் அதிபர் ரஜுலுன் கரீமுன், சங்கை மிகுந்தவர ஒரு நபராக இருந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் இந்த ஹரக்கத் எல்லாமே இங்க வந்திருக்குது. ரஜுலுன் கரீமுன், சங்கையான ஒரு மனிதராக இருக்கிறார். கத் ரத்த மாலனா, ரத்தனா திருப்பி கொடுப்பது. கத் ரத்த மாலனா, நம்முடைய பணத்தை அவர் திருப்பி விட்டார். ரத்த திருப்பி விட்டார், ரத்த வந்து இந்த அசீஸ பார்த்து மேலுது, மாலனா முதாஃப் முதாஃப் இலைஹி, இந்த ரெண்டும் சேர்ந்து இந்த ரத்தவனுடைய மஃபூலாக இருந்து கொண்டிருக்கின்றது. கது ரத்த, இப்ப நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இந்த கதுங்கிற வார்த்தை, இதனை தொடர்ந்து மாதியான ஃபெயல் வந்துச்சு அப்படின்னா இந்த கதுக்கு வந்து நிச்சயமாக அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்கும், சரியா, நிச்சயமாக அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அதை தொடர்ந்து முதாரியான ஃபெயல் வந்து இருந்துச்சுன்னா சில அப்படிங்கிற நேரத்தை அர்த்தத்தை கொடுக்கும். அப்ப இந்த இடத்துல ரத்த என்பது மாதியான ஃபெயல், அதனால நிச்சயமாக அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். நிச்சயமாக ரத்த மாலனா, நம்முடைய அந்த பொருள் பணத்தை திருப்பி விட்டார். வலம் யாஹுது மின்னா சமனன், நம்மிடம் இருந்து சமனன் அப்படின்னா விலையை, அவர் கொடுத்த அந்த தானிய உணவு தானியத்திற்கான விலையை லம் யாஹுத், எடுத்துக் கொள்ளவில்லை. அகத யாஹுது, அகத யாஹுது, ஃபஅல யஃஉலு வஸன், எப்போதுமே ஏதாவது ஒரு ஃபஅலை பாத்தீங்க அப்படின்னா அது என்ன வசனை சார்ந்தது என்பதை ட்ரை பண்ணி பாருங்க. ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும், புரியாது, ஆனா முயற்சி செய்து பார்த்து கொண்டே இருங்க, இன்ஷால்லா புரிஞ்சு. அகத யாஹுது, லம் என்பது ஜஸ்முடைய எழுத்து, அதனால முதாரியான எழுத்து, முதாரியான ஃபைலுக்கு ஜஸ்ம் செய்யும், அந்த அடிப்படையில யாஹுது, அகத யாஹுதுன்னு இருக்கும். லம் என்பது ஜஸ்ம் செய்யக்கூடிய முதாரியான ஃபைலுக்கு ஜஸ்ம் செய்யும், அந்த அடிப்படையில யாஹுது. ஃபஅல யஃஃலு, லம் யாஹுது மின்னா சமனன், நம்மிடம் இருந்து அந்த பொருளுக்கான விலையை அவர் எடுத்துக்கொள்ளவில்லை, நம்முடைய பணத்தை திருப்பி நம்மட்டே கொடுத்துட்டாரு. அரிசில், எனவே அரிசில் மானா பின்யாமீன, பின்யாமீன் அவர்களை நம் எங்களுடன் அனுப்புங்கள். நான் அஹுது ஹப்பஹு ஐலன், அவருடைய பங்கையும், ஹப்பனா உரிமை பங்கு அப்படின்ட்டு, அவருடைய உரிமையையும் அவருடைய பங்கையும், ஐலன் என்பது அப்படிங்கிற அதையும் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். ஆல்சோ ஆங்கிலத்துல வந்து ஆல்சோ அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும், தமிழ்ல வந்து அதையும், அவருடைய பங்கையும் நாம் எடுத்துக்கொள்வோம், வாங்கிக் கொள்வோம். பாலலஹும் யாகூபு, யாகூபு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளையிடத்தில் சொன்னார்கள், லன் உர்ஸிலஹு மஅகும், உங்களுடன் அவரை, இந்த ஹூ வந்து பின்யாமீன் அவர்களை பார்த்து மெழுது, பின்யாமீன் அவர்களை நான் அனுப்ப மாட்டேன். அர்சல யுர்சிலு, யுர்சிலு முதாரியான ஃபைல்ல இருந்து வந்தது, உர்சில் முதாரி முத்தக்கல்லிம், இந்த லன் என்பது என்ன செய்யும், முதாரியான ஃபேலுக்கு வந்து நெசபு செய்யும், அந்த அடிப்படையில உர்சிலு என்பது உர்சில என்று மாறியிருக்கு. லம் முதாரியான ஃபேலுக்கு ஜஸம் செய்யும், லன் என்பது முதாரியான ஃபேலுக்கு நெசபு செய்யும். லன் உர்சிலஹு மஅகும், அவரை உங்களுடன் அனுப்ப மாட்டேன். ஹத்தா எதுவரை என்றால், ஹத்தானா வரை, டில் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். எதுவரை என்றால், துஆஹிதுல்லாஹ, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அஹது செய்ய வேண்டும், வாக்குறுதி அளிக்க வேண்டும், ஒப்பந்தம் செய்ய வேண்டும். எந்த எப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தம் அப்படின்னா, அன்னகும் தர்ஜிஊன பிஹி, பின்யாமீன் அவர்களை நீங்கள் அனைவரும் நிச்சயமாக திருப்பி கொண்டு வருவீர்கள். ரஜஅல இருந்து வந்ததுதான் இது,
திருப்பி மீண்டும் கொண்டு வருவீர்கள் என்று அல்லாஹ்வின் மீது நீங்கள் சத்தியம் வாக்கு ஒப்பந்தம் செய்யும் வரை உங்களுடன் பின்யாமீன் அவர்களை அனுப்ப மாட்டேன். லன் என்பது மாட்டேன் அப்படிங்கிறது, இல்லா தவிர அம்ரிக்கும், இல்ல ஏதாவது ஒரு விஷயம் உங்களை மீறி நடந்துச்சு அப்படின்னா அது பரவாயில்லை. அப்படி உங்களை மீறி எந்த ஒரு நிகழ்வும் நிகழாம நீங்க மெனக்கட்டி ஏதாவது சூழ்ச்சி செய்து அவரை திருப்பி கொண்டு வராமல் இருந்துடக்கூடாது. அவரை கண்டிப்பா நாங்கள் திருப்பி மீண்டு கொண்டு வந்து விடுவோம் என்ற ஒப்பந்தத்தை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லா, இந்த இல்லா வந்து இந்த ஒப்பந்தத்துல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸப்ஷன். இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இன்ட்டு மாதிரி போட்டிருப்பாங்க. இன்னைக்கு யாருமே எந்த அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணும் பொழுது இந்த இன்ட்டு எல்லாம் எதுக்கு இருக்குதுன்றதே பாக்குறதே கிடையாது. அது கீழே போட்டிருப்பாங்க, எதோ கண்டிஷன் போட்டிருப்பாங்க. ஓகே, மேல ஒண்ணு இருக்கும், அதனுடைய எக்ஸப்ஷன்ஸ் தான் வந்து கீழே போட்டிருப்பாங்க, அல்லது விளக்கத்துல நிறைய அடிஷனை செஞ்சிருப்பாங்க, அதெல்லாம் பாக்குறது கிடையாது. அப்போ இங்க வந்து அந்த ஒப்பந்தத்துல இருக்கக்கூடிய ஒரு தவிர்ப்பு, ஒரு எக்ஸப்ஷன். என்ன எக்ஸப்ஷன் அப்படின்னா, நீங்க அவரை கொண்டு வரணும், திருப்பி கூட்டுட்டு வந்துடணும், இல்ல ஒருவேளை உங்களை மீறி ஏதாவது நிகழ்வு நடக்குது. ஏன்னா அல்லாஹ்வுடைய நாட்டத்துல எது வேணாலும் நடக்கலாம். திடீர்னு இந்த கொரோனா வரும் அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி யாருமே நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க உலகம் ஸ்தம்பிக்கும் அப்படின்ட்டு. கொரோனா வருவதற்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு நாளைக்கு முன்னாடி உலகம் ஸ்தம்பிக்க போகின்றது, எந்த விமானமும் பறக்க போவதில்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவனை பைத்தியக்காரன் என்ன செஞ்சிருப்பாங்க, பிராண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா அல்லாஹுடைய நாட்டம் நடந்தது. அப்போ ஏதாவது விஷயம் அல்லாஹுடைய உங்களை மீறி அல்லாஹுடைய நாட்டத்தால் நடந்தாலே தவிர நீங்க என்ன செய்யணும், மற்றபடி பின்யாமீன் அவர்களை நீங்கள் பாதுகாத்து கொண்டு வர வேண்டும் அப்படிங்கறதா இங்க ஒப்பந்தம். இல்லா தவிர உங்களுடைய விஷயத்தின் மீது, உங்களுடைய ஆற்றலின் மீது வேறு ஏதாவது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி மிகைத்தாலே தவிர, கலப அப்படின்னா மிகைக்கிறது, கலிபையாக மிகைக்கிறது, உங்களை மீறி ஒரு விஷயம் நடக்குது அல்லாஹ்வுடைய நாட்டத்தால, அப்ப வந்து எப்போதுமே நாம என்ன செய்யணும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில அந்த ஒரு உங்களை மீறி ஏதாவது நிகழ்ந்தாலே தவிர மற்றபடி நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பு யாக்கோபு பின்யாமீன் அவர்களுக்கு இருக்க வேண்டும், அவரை நீங்கள் திருப்பி கொண்டு வர வேண்டும் என்று யாக்கோபு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாக்குறுதி கேட்கிறாங்க. உடனே என்ன செய்யறாங்க, அந்த சகோதரர்கள் வஆஹதுல்லாஹ, அல்லாஹ்விடத்தில் ஒப்பந்தம் செய்தார்கள். வகால யாக்கூப், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹு அலா மா நகூலு வகீல், அல்லாஹ் நீங்கள் சொன்ன ஒன்றின் மீது நாம், அலாமா நகூலு நாம் சொன்ன அந்த ஒப்பந்தத்தின் மீது பொறுப்புதாரியாக இருக்கிறார் வக்கீல். இப்ப நம்ம கூட சொல்றோமா வக்கீல் வக்கீல் அப்படின்ட்டு, வக்கீல்ல இருந்தது வந்ததுதான் வக்கீல், கோர்ட்டுக்கு போறாங்கல்ல வக்கீல் பொறுப்புதாரி. அப்போ அந்த யாரு அந்த கேச போடுறாங்களோ அவருக்கு பொறுப்பாக இவர் போறார், அவரின் சார்பாக அவருடைய பொறுப்பை ஏங்கி கொண்டு இவர் போறதுனால வக்கீல் தான் வந்து என்ன செய்யறது வக்கீல் அப்படின்னு மாறியிருக்கு. அல்லாஹு அலாமா நகூலு வக்கீல், நாம் இங்கு ஏதோ பேசினோமோ எந்த ஒப்பந்தத்தை செய்தோமோ அதன் மீது அல்லாஹ் தான் பொறுப்புதாரியாக இருக்கிறார். வகால யாக்கூபு லி பனீஹி, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் சொன்னார்கள், யா பனீய, என்னுடைய பிள்ளைகளே, லா தத்குலு மின் பாபின் வாஹிதின், ஒரே வாசலிலிருந்து நீங்கள் அனைவரும் நுழையாதீர்கள். ஒரே வாசல்ல நீங்க என்ன செய்யாதீங்க, நுழையாதீங்க. வேறுபட்ட வாயில்களின் வழியாக அந்த நகரத்திலே நீங்கள் நுழையுங்கள். சொல்லுவாங்க கண்ணு விழுந்துடும் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது, ரசூலுல்லாஹ்வுடைய இது இருக்கு, அல் ஐனு ஹக்குன், கண் திருஷ்டி என்பது உண்மை அப்படின்ட்டு. அதுக்கு என்ன பண்ணோம்னா அதுக்கு துவா இருக்குது, அவுது பிக் கலிமாத்தில்லாஹி மின் குல்லி ஷைத்தான், அவுது பிக் கலிமாத்தில்லாஹி தாமத்தி மின் குல்லி ஷைத்தானின் வஹாமத்தின் மின் குல்லி ஐனின் லாம்மா அப்படிங்கிற ஒரு துவாவும் இருக்கின்றது கண் திருஷ்டிக்காக வேண்டி. சதக்காவும் என்ன செய்யும், அத்வாவும் ரத்துல் பலா, துவாவும் நம்மை கந்திஸ்டிலிருந்து பாதுகாக்கும், சதக்காவும் நம்மை வந்து என்ன செய்யும், கந்திஸ்டிலிருந்து பாதுகாக்கும். ஆனால் கந்திஸ்டி என்பது உண்மை என்பது இஸ்லாத்துல இருக்குது, அதனால கந்திஸ்டி படாத முறையில நாமும் நம்மளுடைய பிள்ளைகளும் குடும்பத்தாரும் நிகழ்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த இதிலிருந்து நாம படிப்படியாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ என்ன செய்றாங்க அப்படின்னா, இப்போ 20வது பாடத்துல
அந்த சகோதரர்கள் அனைவரும் வெவ்வேறு வாசலின் வழியாக, தந்தையினுடைய அறிவுரைப்படி வெவ்வேறு வாசலின் வழியாக யூசுப் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் செல்கிறார்கள். 20வது படம், பின்யாமீன் ஐந்த யூசுஃப, பின்யாமீன் அவர்கள் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் செல்வது. சகோதரர்கள் வெவ்வேறு வாசலின் வழியாக, முதஃபர்ரிகத்னா வேறுபட்ட, வெவ்வேறு அல்லது வேறுபட்ட வாசல்களின் வழியாக, பாபினுடைய பன்மை அபுவாப் வாசலின் வழியாக அந்த சகோதரர்கள் நுழைகிறார்கள். கமா அமரஹும் அபூஹும், அவர்களுடைய தந்தை அவர்களுக்கு கட்டளையிட்டதை போன்று, கட்டளையிட்டார்களே அதை போன்று வெவ்வேறு வாசல்களின் வழியாக அந்த சகோதரர்கள் அந்த நகரத்திலே நுழைகின்றார்கள். யூசுப் அலி இஸ்லாம் அவர்களின் மீது அவர்களின் அளவில் அடைந்தார்கள். வசல அப்படின்னா அடைந்தார்கள், சேர்ந்தார்கள் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். யூசுஃபு பின்யாமீன, யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் பின்யாமீனை கண்டபொழுது, லம்மானா அந்த சமயத்தில், அட் த டைம், அந்த நேரத்தில், கண்ட நேரத்தில், ஃபரிஹ ஜித்தன், அதிகமாக மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஃபரிஹ அப்படின்னா மகிழ்ச்சி, ஆனந்தம், ஆனந்தம் அடைந்தார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். வஅன்ஸலஹு ஃபீ பைத்திஹி, தன்னுடைய வீட்டிலே அவர்களுக்கு தங்க வைத்தார்கள். அன்ஸல அப்படின்னா இறக்கினார்கள். நம்ம பார்த்துருப்போம், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், லைலத்தில் கத்ரிலே நாம் அதனை இறக்கினோம். அன்ஸல என்பதற்கு இறக்கினான் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது. தங்க வைத்தான், விருந்தாளியை தங்க வைப்பதுக்கும் அஞ்சல அப்படின்னு தான் சொல்லுவோம். அதனாலதான் மன்சில், அந்த மன்சில் அப்படின்னா நிறைய இடத்த பார்த்திருப்போம், மன்சில் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்து பேர் போட்டிருப்பாங்க, பிஸ்மி மன்சில், நோஹ் மன்சில் அப்படின்னு நிறைய இருக்கும். அப்ப மன்சில் அப்படின்னா தங்கக்கூடிய இடம், அந்த இடத்துல இறங்கக்கூடிய இடம் கிடையாது, தங்கக்கூடிய இடம். இப்ப அஞ்சல என்பதற்கு இறங்கினான் அப்படிங்கிற அர்த்தமும் வைக்கலாம். தங்க வைத்தார்கள், விருந்தாளிகளை தங்க வைக்கிறதுக்கும் சரி, தங்குறதுக்கும் சரி, தங்க வைத்தார்கள். ஃபீ பைதி, தன்னுடைய வீட்டிலே அவர்களை என்ன செய்யறாங்க, தனியா அவர்களுக்கு விருந்தாளிகளுக்குன்னு தனிய வீட ஒதுக்காம பின்யாமீனை மட்டும் தன்னுடைய வீட்டிலே அவர்கள் தங்க வைத்தார்கள். ஒகால யூசுப் அலி பின்யாமீன, பின்யாமீன் அவர்களிடத்தில் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி அனஹூக்க, நிச்சயமாக நான் உன்னுடைய சகோதரனாக இருக்கிறேன் என்று சொன்னாங்க. இதை சொன்னதும் அவங்க என்ன செய்யறாங்க, பின்யாமீன் அவர்கள் இத்மா அன்ன ஒத்மா அன்ன பின்யாமீனோ, பின்யாமீன் அவர்கள் மன அமைதி பெற்றார்கள். இத்மா அன்ன முத்மா இன்னு அப்படின்னா மன அமைதி பெறுவது. ஏன்னா சகோதரர்களோ வரும்போது பின்யாமீனை மட்டும் தனியா கூப்பிட்டு போய் தன்னுடைய வீட்டுல ஒருத்தர் வச்சிருக்கிறாரு அப்படின்னா யாரு என்னன்னு தெரியாம தன்னை தனியா கூப்பிட்டு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். உடனே அவர்களுக்கு பின்யாமீன் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க, இன்னி அன அஹூக, நிச்சயமாக நான் உன்னுடைய சகோதரன் யூசுஃபாக இருக்கிறேன் என்ற செய்தியை சொன்ன உடனே ஒத்மா அன்ன பின்யாமீனோ, பின்யாமீன் அவர்கள் மன அமைதி பெற்றார்கள், மன நிம்மதி பெற்றார்கள். வலக்கிய யூசுஃபு பின்யாமீன பஅத ஸமீன் ஸமனின் தவீலின், ஸமன் என்றால் காலம், தவீலின் நீண்ட காலம், நீண்ட காலத்திற்கு பிறகு, பஅத அப்படின்னா பிறகு, பைன கபல பஅத இது எல்லாமே தர்ஃபுடைய வார்த்தைகள். அதனை தொடர்ந்து வரக்கூடிய இஸ்முக்கு வந்து என்ன செய்யணும், முதாஃப் இலைஹி என்ற அடிப்படையில கஸ்ரா செய்ய வேண்டும். ஜமனின் தவீலின் நாத் மன்னூத்து, அதனால இது என்ன செய்யப்பட்டிருக்குது, தவீலின் என்பது இந்த ஹரக்கத்தை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்குது. ஜமனின்ங்கிறது எதனால கஸ்ரா கொடுக்குறோம், பாதவனுடைய முதாஃப் இலைஹி என்ற அடிப்படையில். தவீலினுக்கு ஏன் கஸ்ரத்தை கொடுக்குறோம், இது நாத் மன்னூத்து. நாத் மன்னூத் என்ன செய்யும், நாத் வந்து மன்னூத்தினுடைய ஹரக்கத்தை அப்படியே ஃபாலோ பண்ணும். தாபியன்னு சொல்லுவாங்க, தாபியனா பின்பற்றக்கூடியது, ஹரக்கத்தை அவ்வாறே பின்பற்றும். இந்த அத்துஃபு அதுக்கு முன்னாடி உள்ளதும் பின்னாடி உள்ளதும் என்ன செய்யும், பின்பற்றக்கூடியது. அந்த அதே அடிப்படையில நாத்தும் வந்து தாபியில சேர்ந்தது. அதற்கு முன்னால் தாபி அப்படின்னா பின்பற்றக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு முன்னால என்ன ஹரக்கத்து இருக்குதோ அப்படியே அது அதை வந்து இது என்ன செய்யும், பின்பற்றும். வலக்கிய யூசுஃபு, யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் சந்தித்தார்கள் பின்யாமீன், பின்யாமீன் அவர்களை. லக்கியவினுடைய ஃபாயில் யூசுஃப், தம்மா கொடுக்கப்பட்டிருக்குது, மர்ஃபுவா இருக்குது. பின்யாமீனா என்பது மஃபூல், மஃபூஹா இருக்குது, ஃபதஹா செய்யப்பட்டதாக இருக்குது. பஅது ஜமனின் தவீலின், நீண்ட காலத்திற்கு பிறகு பின்யாமீன் அவர்கள் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை சந்தித்தார்கள். யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் பின்யாமீனை சந்தித்தார்கள். ஏன்னா ஃபாயில் வந்து யார், லக்கையுடைய ஃபாயில் யூசுப். யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் பின்யாமீனை சந்தித்தார்கள் நீண்ட காலத்திற்கு பிறகு. ஃபதகர உம்மஹு, அவர்களுடைய தந்தை தாயை உம்மு,
தாயை பற்றி நினைவு கூர்ந்தார்கள், பேசினார்கள். தக்கரனா திக்ர செய்யறதுன்னு நினைவு கூறுவது, பேசுவது. அவருடைய இந்த ஹூலா வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து மீறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயை நினைவு கூர்ந்தார்கள், அவர்களை பத்தி பேசினாங்க, அவருடைய தந்தையை பற்றி பேசினார்கள். அவர்களுடைய வீட்டை பற்றி நினைவு கூர்ந்தார்கள், பேசினார்கள். ஒதக்கர சிகரஹு, சிகர் அப்படின்னா சஹீர்ல இருந்து வந்த மஸ்தர். சிகர் என்பது சஹீர்ல இருந்து வந்த அவர்களுடைய இளமை காலத்தை, குழந்தை பருவத்தை, அவர்களுடைய அந்த குழந்தை பருவத்தை, சிறு வயது பருவத்தை நினைவு கூர்ந்தார்கள், அதனை பற்றி பேசினாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாடினார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் பின்யாமின் அவர்கள் தரிப்படுவதை, தங்கியிருப்பதை, பக்கிய யபக்கானா மீதி இருப்பது, தங்கி இருப்பது, அவர்களுடன் இருப்பது. யபக்காவினுடைய ஃபைல் வந்து பின்யாமின், அதனாலதான் மர்ஃபுவா இருக்கு. சரியா, பின்யாமின் அவர்கள் தங்கி இருப்பது யாரிடத்தில்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலேயே தங்கி இருப்பதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாடினார்கள். அவ்வாறு தங்கியிருக்கும் போது என்ன ஆகும்? பின்யாமீன் அவர்களை என்ன செய்யலாம்? ஒவ்வொரு நாளும் குல்ல யௌமின், குல்லு என்பதும் தர்ஃபு தான். சரியா, அதனாலதான் யௌம் என்பது முதாஃப் இலைஹிங்கிற அடிப்படையில கஸ்ரத்தை ஜர் செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும், குல்லுனா எவ்ரி, ஒவ்வொரு, யௌம் அப்படின்னா நாள், டே, எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் பின்யாமீன் அவர்களை யரா பார்க்கலாம். யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஃபைல் வந்து யூசுப் ஹூ என்பது பின்யாமீன் அவர்களை பார்த்து மீது. பின்யாமீன் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தங்கிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் பின்யாமீனை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கலாம். வயுகல்லிமுஹு, அவரிடத்தில் பேசலாம். வயஸ் அலுஹு, அவரிடத்தில் அன் பைத்திஹி, தன்னுடைய வீட்டை பற்றி அவர்களிட, இந்த பின்யாமீன் அவர்களிடத்தில் கேட்கலாம், கேட்டு விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். அதனால பின்யாமீன் தன்னிடத்தில் தரிபடுவதை, தங்கி இருப்பதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாடினார்கள் இந்த காரணத்துக்காக வேண்டி. வலாக்கின், எனினும், கைஃப சபீலு இலாத அளிக்க, இலாத அளிக்க அதன் அளவில் அப்படின்னா அதன் அளவில் இவ்வாறு தரிப்பட்டு இருப்பதற்கு பின்யாமீன எப்படி நாம வச்சுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஐடியாவுக்கு, அப்படிங்கிற விஷயத்துக்கு என்ன வழி இருக்கின்றது? வலாக்கின், எனினும், கைஃப சபீலு, என்ன வழி இலாத அளிக்க அதற்கு, தன்னுடைய நாட்டத்திற்கு, இந்த தாலிக்கு வந்து தன்னுடைய நாட்டம் இருக்குல்ல, பின்யாமீன் அவர்கள் தன்னுடத்திலே இருக்கணும், அந்த நாட்டத்திற்கு என்ன வழி, அதை நிறைவேற்றுவதற்கு என்ன வழி? ஓ பின்யாமீனு ராஜியுன் இலா கன்ஆன, பின்யாமீன் அவர்கள் நாளை, கதன் என்பது கதன் என்பதற்கு அசல்ல வந்து அடுத்து வரக்கூடிய அந்த நொடியாக இருக்கலாம், மணியாக இருக்கலாம், நாளாக இருக்கலாம். பொதுவாக நாள் என்பதை நாம் புலங்குறோம். ஆனா அடுத்த மணி நேரத்தில், அடுத்த ஒரு மணி நேரத்தை சொல்றோம் அப்படின்னா கதன் என்பதும். நோன்புல கூட அந்த நியத்தை வைக்கும் போது அது ஒரு சர்ச்சையாவே எடுப்பாங்க. நவைத்து சௌமா கதின், நான் வந்து நாளை நோன்பு, அப்ப காலையில தானே வைக்கிறோம், நாளைக்கு சொல்றாங்களா இதெல்லாம், இந்த நியத்தெல்லாம் வைக்க கூடாது அப்படின்னா அந்த இடத்துல கது என்பது அடுத்த நொடி, அடுத்து வரக்கூடிய அந்த மணி தேலம், அந்த மணி நேரம் அப்படிங்கிற அர்த்தம் தான் வைக்கணும். நாளை அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை வைக்க கூடாது. ஆகையால நாளை என்று இந்த கதனுக்கு அர்த்தம் வைப்பது வந்து சரியான ஒரு பொருளாக இருக்காது. வரக்கூடிய காலத்தில் அப்படிங்கிறது தான் வைக்கணும். ஆனா நாளை என்பதுக்கும் கதன் என்பது பொதுவாக புழங்குவார்கள், அதற்கும் பயன்படுத்தலாம். ஆமா, அதற்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்ப காலையில இப்ப யாராவது நீயத்தை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நவைத்து சோமகதின் அப்படின்னா இன்று அப்படிங்கிற வைத்துக் கொள்றதுல ஒன்னும் இது கிடையாது. ஏன்னா அது கதனுக்கு வந்து நாளைதான் அர்த்தம் வைக்கணும் அப்படின்னு நம்ம தர்க்கம் செய்யக்கூடாது. எப்போதையுமே வந்து கல்வியில தர்க்கம் இருக்கக்கூடாது. இஹ்திலாஃபாத்துகள் இருக்கலாம், இஹ்திலாஃபாத்துகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு என்ன பிடித்திருக்குது அதை பின்பற்றலாம், ஆனா மற்றவர்களுக்கு எது பிடித்திருக்குது எது பிடிக்க கூடாது அப்படிங்கிறத நாம என்ன செய்யக்கூடாது, டிசைட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து சொல்லலாம், ஆனா நிர்பந்திக்க கூடாது. லா இக்ராஹ ஃபித்தீன், இஸ்லாத்துல வந்து நிர்பந்தம் என்பது கிடையாது. யாரையும் ஒதுக்கவும் கூடாது, யாரையும் ஈஸியா வந்து அவங்க நேரான வழியில இல்ல, ஏகத்துவத்துல இல்ல, சுன்னத்துல் ஜமாத்துல இல்ல அப்படின்ட்டு யாரையுமே ஒதுக்கவும் கூடாது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. நாளை நம்முடைய நிலைமை எவ்வாறு இருக்கும்
மறுமையில நாம வந்து நம்மளுடைய அந்த ஆமல் நாம பட்டோடைய வலதுகரத்தில் பெறுவோமா இடதுகரத்தில் பெறுவோமாங்கிறது நமக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது நாம எப்படி மற்றவர்களுக்கு நாம என்ன செய்ய முடியும், அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க சொல்ல முடியும். அதனால ஹைர் அஹமதுல்ல நம்ம பாடத்திற்கு திருப்பி வந்துடும், அது ஒரு வேற டாபிக். ஓ பின்யாமீனு ராஜீவன் கதன், நாளை பின்யாமீன் அவர்கள் திரும்பி செல்லக்கூடியவராக இருக்கிறார். இரா கன்ஆன் அவருடைய ஊருக்கு அவருடைய மாகாணத்திற்கு திரும்பி செல்லக்கூடியவராக இருக்கிறார். இந்த சூழ்நிலையில எப்படி யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் பின்யாமீனை தன்னோடு தரிபட்டி வைத்த தன்னோடு தங்க வைத்துக் கொண்டு அவர்களுடன் ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டு தன்னுடைய வீட்டை பற்றி பேசிக்கொண்டு எவ்வாறு இருக்க முடியும், அதற்கான வழி என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒ கைஃப சபீலு இல்லாத அழிக்க, அதன் அளவில் தன்னுடைய நாட்டத்தின் அளவில் வழி என்ன. அந்த சகோதரர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஆஹதுல்லாஹ அல்லாஹ்விடத்தில் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள், சத்தியம் செய்திருக்கிறார்கள். அல ஐயர்ஜிஊ பிஹி மாஹும், பிஹி பின்யாமீனை பார்த்து மீறுது, பின்யாமீன் அவர்களை தன்னுடன் திருப்பி மீண்டு கூண்டு அழைத்து கொண்டு வருவோம் என்று அல்லாஹின் மீது அவர்கள் அந்த சகோதரர்கள் சத்தியம் செய்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே தன்னுடைய நாட்டத்திற்கு எவ்வாறு வழி வரக்கும், என்ன வழி இருக்கின்றது. ஓ கைஃப யும்கினு, அது எப்படி பாசிபிள் ஆகும், எவ்வாறு சாத்தியமாகும். அம்கன யும்கினா சாத்தியமாகுது, கைஃப யும்கினு அது எவ்வாறு சாத்தியமாகும், யூசுப் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு எவ்வாறு சாத்தியமாகும். எப்போதுமே ஒரு ஃபேலை பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய மாதிரி எப்படி இருக்கும், முகாரி எப்படி இருக்கும், என்ன சுயவாவை சார்ந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து வைத்திருக்கோம். ஹபச யஹபிசு, ஹபச அப்படின்னா தன்னிடத்தில் வைத்துக் கொள்வது, தன்னிடத்தில் தடுத்து வைத்துக் கொள்வது, பிடித்து வைத்துக் கொள்வது, சேர்த்து வைத்துக் கொள்வது அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். அது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல பிடித்து வைக்கிறது கிடையாது, தன்னிடத்தில் வைத்துக் கொள்வது. கைஃப யும்கினு லி யூசுஃப, யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு எவ்வாறு சாத்தியமாகும். எந்த ஒரு காரணமும் இல்லாமல், எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இல்லாமல் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் பின்யாமீனை வைத்துக் கொள்வது, தடுத்து வைத்துக் கொள்வது யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு எவ்வாறு சாத்தியமாகும். வயகூலுன்னாசு, அப்படி தடுத்து வைத்துக் கொண்டா மக்கள் சொல்லுவாங்க, யகூலுன்னாசு மக்கள் சொல்லுவார்கள், நாட்டை சார்ந்தவன், ஹிந்தி அப்படின்னா ஹிந்த் அப்படின்னா இந்தியா, ஹிந்தியுன் அப்படின்னா இந்தியா நாட்டை சார்ந்தவன். கது ஹபச, மக்கள் என்ன சொல்லுவாங்க, கது ஹபசல் அசீசு, ஆட்சியாளர் அந்த அதிபர் தடுத்து வைத்துக் கொண்டார். ஐந்தஹூ தன்னிடத்திலே, கன்ஆனியன் ஒரு கன்ஆன் நாட்டை சார்ந்தவரை தன்னிடத்தில் தடுத்து வைத்துக் கொண்டார். பிகைரி சபபின், எந்த ஒரு காரணமும் இல்லாமல், கைர் அப்படின்னா இல்லாமல், காரணம் இல்லாமல் ஒரு கன்ஆன் நாட்டை சார்ந்தவரை தன்னிடத்திலேயே அதிபர் ஆட்சியாளர் தடுத்து வைத்துக் கொண்டார் என்று மக்கள் பேசுவார்கள். இன்னஹாதுல்முன் அதீம், நிச்சயமாக இவ்வாறு எந்த காரணமும் இல்லாமல் ஒரு கன்ஆனியை தன்னிடத்தில் தடுத்து வைத்துக் கொள்வது இன்னஹாதா லதுல்முன் அதீம், மிகப்பெரிய அநியாயமாக இருக்கின்றது என்று மக்கள் பேசுவார்கள் அப்படின்ட்டு இதெல்லாத்தையும் சிந்தனையில யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. வலாக்கின்ன, என்றாலும் எனினும், யூசுப் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் கான தகியன் ஆக்கிலன், அறிவுடையவராக, நுண்ணறிவு, தகி என்றால் நுண்ணறிவு படைத்தவராக, எந்த இடத்துல எதை அப்ளை பண்ணணும், அறிவு மட்டும் இருந்தா காணாது, கல்வி மட்டும் இருந்தா காணாது, அந்த கல்வியை எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணுங்கிற நுண்ணறிவு இருக்கணும். யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் அறிவுடையவராகவும், தகியன் நுண்ணறிவாளராகவும், நுண்ணறிவு படைத்தவராகவும் ஆகியிருந்தார். கான இந்த யூசுஃப இன சமீனன், இனாவும் சமீனன், கான இந்த யூசுஃப யூசுப் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் இனாவும் சமீனுன், சமீன் என்றால் விலை மதிப்புள்ள, எக்ஸ்பென்சிவ் அப்படிம்பாங்கல்ல, இனானா பாத்திரம், விலை மதிப்புள்ள ஒரு பாத்திரம் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் ஆகியிருந்தது. ஒகானய ஷுரபு ஃபீஹி,
யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த பாத்திரத்திலே நீர் அருந்தக்கூடியவராக, ஷரிப யஷ்ரபு, ஷரிப யஷ்ரபு ஃபஇல யஃஅலுங்கிற நீர் அருந்தக்கூடியவராக ஆகியிருந்தார். வதஅ ஹாதல் இனா ஃபி மதாஇ பின்யாமினா, யூசுப் அலி இஸ்லாம் என்ன செய்றாங்க, வதஅ ஹாதல் பினா, அந்த விலைமதிப்புள்ள அந்த பாத்திரத்தை ஃபி மதாஇ பின்யாமினா, பின்யாமின் அவளுடைய சாமானிலே வைத்து விட்டார்கள். வதஅ அப்படின்னா புட் வைத்து விட்டார்கள். வஅஸ்ஸன முஅஸ்ஸினுன், அஸ்ஸன முஅஸ்ஸின் நம்ம பழைய செல்லல இருக்கறாங்கல்ல, அதான் சொல்லக்கூடிய அந்த முஅஸ்ஸின், உடனே முஅஸ்ஸின் வந்து அதான் சொன்னார் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. முஅஸ்ஸின் என்றாலே அறிவிப்பாளர். இப்ப பள்ளியாசல்ல வந்து தொழுகைக்கான அறிவிப்பை அவர் செய்வதால் அவர் முஅஸ்ஸின். இந்த இடத்துல இந்த அரச கட்டிடத்தில் பணிபுரியக்கூடிய அந்த அறிவிப்பாளர் அறிவித்தார், அஸ்ஸன யுஅஸ்ஸினுன், அறிவிக்க கூடியவர் அறிவித்தார், இன்னகும் லசாரிகூன், அந்த சகோதரரை பார்த்து நீங்கள் அனைவரும் நிச்சயமாக திருடக்கூடியவர்களாக, திருடர்களாக இருக்கிறீர்கள். சாரிக் அப்படின்னா திருடக்கூடியவர்களாக, திருடர்களாக இருக்கிறீர்கள். வல் தஃபத்தில் இஹ்வது, இவ்வாறு ஒருத்தர் வந்து சொன்னதும், நீங்கள் அனைவரும் திருடர்களாக இருக்கிறீர்கள் என்று அழைக்கக்கூடியவர்கள் அழைத்ததும், அந்த சகோதரர்கள் அனைவரும் திரும்பி பார்த்தார்கள். இல் தஃத அப்படின்னா திரும்பி பார்க்க, வல் தஃத அப்படின்னா இல் தஃத, சரியா, வ இல் தஃத, இல் தஃத அப்படின்னா திரும்பி பார்த்தார்கள். யாரோ ஒருத்தங்க நீங்க எல்லாம் திருடுங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க அந்த அறிவிப்பாளரை பார்த்து திரும்பி பார்க்கறாங்க. வகாலு மாதா தஃஃபிதூன, அந்த அறிவிப்பாளர்கிட்ட கேக்குறாங்க, இவங்க மாதா தஃஃபிதூன, ஃபகத யஃஃபிது, இதுவும் ஃபஅல யஃஃபிலுங்கிறதுல இருந்து, ஃபகத யஃஃபிது, எதனை நீங்கள் தொலைத்து விட்டீர்கள், ஃபகத அப்படின்னா தொலைத்து விடுவோம். வகாலு மாதா தஃஃபிதூன, எதனை நீங்கள் தொலைத்து விட்டீர்கள், காலு அந்த அறிவிப்பாளர்கள் சொன்னாங்க, நஃஃபிது சுவா, சுவா அப்படின்னா இனா அப்படின்னா பொதுவ பாத்திரம், பொதுவாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த பாத்திரமா இருந்தாலும் இனா சொல்லலாம். சுவா என்பதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நீர் தண்ணீர் ஆகாரம் திற்காக வேண்டி புழங்கக்கூடிய பாத்திரம், அது கிளாஸா இருக்கலாம், செம்பு இருக்கலாம், தண்ணீர் புகட்டுவதற்காக வேண்டி, நீர் ஆகாரத்திற்காக வேண்டி புழங்கக்கூடிய அந்த பாத்திரத்திற்கு சுவா என்று சொல்லுவாங்க. இது சுவா, அதாவது இனா, நாங்கள் தொலைத்து விட்டோம், இனா இனா அல் மலிகி, அரசருடைய நீர் அருந்தக்கூடிய அந்த பாத்திரத்தை நாங்கள் தொலைத்து, நாங்கள் இழந்து விட்டோம், தொலைந்து விட்டது, இனா சுவா. வலிமன் ஜா பிஹி ஹிம்லு பஈரின், யார் அதனை கொண்டு வருகிறார்களோ, வலிமன் ஜா பிஹி, அந்த பாத்திரத்தை யார் கொண்டு வருகிறாரோ அவருக்கு இருக்கிறது, இக்கு யார் கொண்டு வருகிறாரோ அவருக்கு இருக்கிறது, ஹிம்லு பஈரின், ஒரு ஒட்டகத்தினுடைய சுமை, அப்படின்னா அந்த அளவுக்கு பரிசு இருக்கின்றது, ஒட்டகத்தின் அளவு, அதாவது ஹிம் அப்படின்னா சுமை சொல்லுவாங்க, அளவு, பஈர் என்றால் ஒட்டகம், ஒட்டகத்தின் அளவு அவருக்கு பரிசு இருக்கிறது. பாலு அவங்க சொன்னாங்க, அந்த சகோதரர் சொன்னாங்க, தல்வாஹி, அல்லாஹின் மீது சத்தியமாக, இந்த தா வந்து தாவுல் கசம்பாங்க, வல்லாஹிக்கு மட்டும்தான் அல்லாஹ் மீது சத்தியமாக அப்படின்னு இருக்கக்கூடாது, கசமுக்கு வந்து வா பா தா இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி, அந்த இடத்துல வந்து இப்போ வத்தீனி வஸ்ஸைதூன் அந்த இடத்துல எல்லாம் சத்தியமாக, சத்தியமாக, வல் அஸ்ர் அந்த இடத்துல மேலும் அத்துப்படி அர்த்தம் வைக்கக்கூடாது, சத்தியத்தினுடைய அர்த்தம். இப்போ சத்தியத்திற்குரிய வார்த்தை வாவு பா பாவும் ஒரு சில நேரத்துல பில்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக, தல்வாஹி அப்படின்னா அல்லாஹ் மீது சத்தியமாக. இப்ப இந்த தா வந்து தாவுல் கசம் அப்படிம்பாங்க, கசமுக்குரிய, கசம் அப்படின்னா சத்தியத்திற்கான வார்த்தை. பாலு தல்வாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, லக்கது அலிம்தும், நீங்கள் அனைவரும் அறிந்தவர்களாக இருக்கிறீர்கள், மா ஜிஅனா, நாங்கள் வரவில்லை, உங்களுடைய பூமியிலே ஃபசாதை, குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக, அப்சதை யுப்சிது அப்படின்னா அப்சதனா குழப்பத்தை ஏற்படுத்துவது, அழிச்சாட்டியத்தை, பிரச்சனையை ஏற்படுத்துவது,
அலிச்சாத்தியத்தை குழப்பத்தை பிரச்சனையை ஏற்படுத்துவதற்காக வேண்டி நாங்கள் வரவில்லை. மா வந்து நாஃபியா, நாங்கள் வரவில்லை என்பதை நீங்கள் அறிந்தவர்களாக இருக்கிறீர்கள். ஒமா குன்னா சாரியின், மேலும் நிச்சயமாக நாங்கள் திருடர்களாக ஆகியிருக்கவில்லை, திருடர்களாக இல்லை, நாங்கள் அதை எடுக்கல அப்படின்ட்டு இந்த சகோதரர்கள் பதில் சொல்றாங்க. இது எல்லாம் குரான்ல வரக்கூடிய ஆயத்து. உடனே அந்த இன்குந்தும் காதிபின், அந்த அழைப்பாளர்கள் வந்து இந்த சகோதரர்கள் சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, நீங்க திருடர்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையிலே நீங்கள் பொய்யர்களாக ஆகியிருந்தால், காதிப் அப்படின்னா பொய் சொல்லக்கூடியவர்களாக ஆகியிருந்தால், மா ஜசா உஹு, அதற்குரிய பகரம் என்ன, தண்டனை என்ன? ஜசா என்றால் பகரம், ஜசா கல்லா அப்படிமும்ல, ஜசா கல்லா, ஜசா குமுல்லா, அந்த இடத்த ஜசா என்பது இதுதான், ஜசா கல்லா அப்படின்னா அல்லாஹ் தஆலா பகரம் வழங்குவானாக, நலவை கொண்டு நீங்க எனக்கு செய்த உதவிக்கு அல்லாஹ் பகரம் அதற்கான கூலி வழங்குவானாக அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்துல ஜசா என்பது நற்கூலிக்கும் வைக்கலாம், தண்டனைக்கும் வைக்கலாம். இந்த இடத்துல என்ன தண்டனை, என்ன தண்டனை என்று அர்த்தம் வைத்துக் கொண்டா நல்லது, என்ன கூலி, என்ன தண்டனை? பொய் சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் ஆகியிருந்தால் அதற்குரிய தண்டனை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அந்த சகோதரர்கள் சொல்றாங்க, காலு, இங்க அந்த அறிவிப்பாளர், இங்க காலு அந்த சகோதரர்கள், ஜசா உஹு அவருக்குரிய, அவ்வாறு யாரு பொய் சொல்லி அந்த பொருளை எடுத்து வச்சிருக்கிறாரோ அவருக்குரிய தண்டனை ஆகிறது. மௌஜித மின் ஃபி ரஹ்லிஹி, ரஹல்னா அந்த பிரயாணத்திற்குரிய அந்த சாமான், அந்த பிரயாணத்திற்குன்னு நம்ம பேக் பண்ணிருப்போம்ல, அந்த பேக்ல, அந்த பிரயாண சாமான், யாருடைய பிரயாண சாமானிலே அது பெற்றுக்கொள்ளப்படுகின்றதோ, பெற்றுக்கொள்ளப்படுகிறதோ, வஜதல இருந்து வந்த மஜ்ஹூலான சீகா, உஜித, யாருடைய பிரயாண சாமானிலே அந்த நீர்க்கோலை பெற்றுக்கொள்ளப்படுகின்றதோ, ஃபஹு ஜஸாஉஹு, அவரே அதற்குரிய கூலியாக இருப்பாரு, அப்ப அவரை நீங்க பிடிச்சு வச்சுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. கதாலிக்க நஜிசில் தாலிமீன், இதை போன்றுதான், கதாலிக்க இதை போன்றுதான், நஜிசி நாங்கள் பகரம் வழங்குவோம், அவ்வாலிமீன் அநியாயக்காரர்களுக்கு தண்டனை வழங்குவோம். இந்த இடத்துல நஜிசி என்பதை தண்டனை வழங்குவோம் அப்படின்னா, அநியாயக்காரர்களுக்கு அநீதம் இழைத்தவர்களுக்கு நாங்கள் இவ்வாறு தான் தண்டனை வழங்குவோம், அவரை நீங்கள் பிடித்து வைத்துக் கொள்ளலாம் அப்படின்ட்டு இந்த சகோதரர்கள் சொல்றாங்க. அப்போ இதுக்கப்புறம் இந்த தேடுதல் நடக்குது. வஹரஜல் இனாவு மின் மத்தாயி பின்யாமீன, இப்ப என்ன செய்யுது, யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய ஐடியாபடி பின்யாமீன் அவர்களுடைய அந்த சாமானிலிருந்து அந்த பாத்திரம் வெளியாகிறது. இதை பார்த்த உடனே ஃபஹஜிலல் இஹ்வத்து, ஃபஹஜிலனா வெட்கப்பட்டார்கள், ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன செஞ்சிருவாங்க, அப்படியே ஒரு ஷேம், ஃபீல் அஷேம்டு, அந்த சகோதரர்கள் வெட்கப்பட்டார்கள். வலாக்கின் காலு, இருந்தாலும் மின் கைரி ஹஜலின், எந்த வெட்கமும் இல்லாமல், ஹஜில என்பது மாதிரியான இது, இது வந்து ஹஜல் என்பது மஸ்தர், அந்த வெட்கப்பட்டாலும் அதை வெளிக்காட்டுகிறாம எந்த வெட்கமும் இல்லாமல், வெட்கம் இல்லாமல் அவங்க சொன்னாங்க. வலாக்கின், எனினும் அந்த சகோதரர்கள் சொன்னாங்க, மின் ஹைரி ஹஜலின், எந்த வெட்கமும் இல்லாம என்ன சொன்னாங்க அப்படின்னா, பின்யாமீன் அவர் திருடியிருந்தால் ஃபக்கத் சரக அஹுன் லஹு யூசுஃபு, அவருடைய சகோதரரும் இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்காரு, யூசுஃபு அவர் திட்டிருக்காரு, அப்ப இவரும் திட்டிருப்பாரு அப்படின்ட்டு எந்த வெக்கமும் இல்லாம சொல்றாங்க. இவங்க சகோதரர் இப்படிதான் ஒரு தடவை திட்டிருக்கிறாரு, அதனால இவரும் திட்டிருப்பாரு அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க, பின்யாமீனை பாதுகாக்காமல் இவர் திட்டிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எந்த வெட்கமும் இல்லாமல் இந்த சகோதரர்கள் அந்த இவங்கள்ட்ட, அரசர்கிட்ட, அந்த அழைப்பாளர்கிட்ட சொல்றாங்க. இவர் திருடி இருந்தால், யாருன்னா இந்த பின்யாமீன் திருடி இருந்தால் அப்படின்னா திருடியிருப்பார், திருடி இருக்கலாம், ஏன் அப்படின்னா ஃபகது சரக அஹுன் லஹு யூசுஃபு, இவருக்குரிய சகோதரர் யூசுஃபும் என்ன செஞ்சிருக்கிறார் இதற்கு முன்னால், திருடி இருக்கிறார், மின் கபுலு, மின் கபுலு, இங்க பாருங்க மின் கபிலி தாலிக்கன் இருக்கும், இங்க முதாஃபிலேஹி தஃப்லன் எழுத்தால் மட்டும் போக்கப்பட்டிருக்குது, அர்த்தத்துல பாருங்க இதற்கு முன்னால், அப்ப இதற்கு முன்னால் தான் கபுலு, இதற்குங்கிறது எங்க இருக்குது, அதான் தாலிக்கன், அது லெஃப்ட்ல போக்கப்பட்டிருக்குது, ஆனா அர்த்தத்துல நாம அதை பயன்படுத்துவோம். இதற்கு முன்பு யூசுப், இவருடைய சகோதரர் யூசுப் என்ன செஞ்சிருக்கிறாரு, திட்டி இருக்கிறாரு, அதனால இவரும் திட்டிருப்பாரு அப்படின்ட்டு எந்த வெட்கமும் இல்லாமல் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதை கேட்ட உடனே என்ன செய்யறாங்க, யூசுப்,
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட ஏன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் திருடுனாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. சமய யூசுப் ஆதல் போத்தான இந்த அலிச்சாத்தியத்தை, அதாவது புகத்தான் அப்படின்னா அநியாயமாக ஒரு குற்றப்பழியை, புகத்தான் அநீதமான குற்றச்சாட்டு, அநீதமான பழி, பழி வேற குற்றச்சாட்டு வேற. பழின்னா பழி போடுவதுன்னா ஒரு செய்யாத ஒரு விஷயத்த அவர் மேல அதை பழி சுமத்துவார். இந்த அநீதமான பழி சுமத்த இந்த புகத்தானை, இந்த பழியை யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள். கேட்ட நமக்குன்னா என்ன செஞ்சிருக்கோம், என்னையே நீ திருட என் இடத்துல வந்துகிட்டு என்னையே நீ திருடன்னு சொல்றிய அப்படின்ட்டு என்ன செஞ்சிருப்போம், கோபப்பட்டிருப்போம். ஆனா ஃபசக்கத்த, யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். சக்கத்த அப்படின்னா அமைதியாக இருந்தார்கள். வலம் யகதப், அவர்கள் கோபம் அடையவில்லை, கோபம் அடையவில்லை. வகான யூசுப் கரீமன் ஹலீமன், யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் சங்கையானவர்களாகவும் பொறுமையாளர்களாகவும், ஹலீம் அப்படின்னா சகிப்புத்தன்மையுடையவராகவும் இருந்தார்கள். அப்ப நாம வந்து யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய சம்பவத்தை பாக்குறோம் அப்படின்னா நல்லா பாருங்க, அவங்க முஹசினா இருந்தாங்க, கரீமா இருந்தாங்க, ரஹீமா இருந்தாங்க, ஹலீமா இருந்தாங்க. அப்போ இந்த தன்மையெல்லாம் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்காக வேண்டி முயற்சி செய்யணும். மற்றவர்களுக்கு சங்கை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும், சகிப்புத்தன்மையுடையவராக இருக்கணும், மற்றவர்களுக்கு நல்லதை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும், இரக்க குணம் உடையவர்களாக இருக்கணும். இப்ப அதெல்லாம் வந்து இந்த பாடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினைகள். அசீசு, அந்த சகோதரர்கள் சொன்னாங்க, யா ஐயுஹல் அசீசு, அதிபரே மன்னரே, இன்ன லஹு அபன் ஷைகன், நிச்சயமாக எங்களுக்கு ஒரு அபன் ஷேகன், ஷேக் அப்படின்னா வயது முதிர்ந்த, வயோதிக அப்படிங்கிறது, வயோதிக வயது முதிர்ந்த ஒரு தந்தை இருக்கிறார். கபீரன், மிகவும் கபீரன்னா மிகவும் முதியவராக, முதியவராக மிகப்பெரிய, கபீர்னா பெரிய, இந்த இடத்துல முதியவர் அப்படின்னு, முதிய வயது முதிர்ந்த ஒரு தந்தை இருக்கிறார். ஃபஹுத் அஹதனா மகானஹு, இந்த பின்யாமீனுக்கு பகரமாக, மகானஹு அப்படின்னா பின்யாமீனுடைய இடத்தில், ஹுத் அஹதனா எங்களில் ஒருவரை, அஹதனா எங்களில் ஒருவரை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள், ஹுத் அப்படின்னா பிடித்து வைத்துக் கொள்ளுங்க. இன்னா நராக மினல் முஹ்சினீன், நிச்சயமாக உங்களை நாங்கள் பார்க்கிறோம். நரா அப்படின்னா நாங்கள் பார்க்கிறோம், யரால இருந்து வந்தது நரா, நாங்கள் உங்களை பார்க்கிறோம். மினல் முஹ்சினீன், இஹ்சான் அப்படின்னா நல்லவராக, நன்மையை செய்யக்கூடியவர்களாக, நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவர்களில் இருந்து உங்களை நாங்கள் பார்க்கிறோம், அதனால இஹ்சான் செய்யுங்க அப்படின்ட்டு இந்த சகோதரர் கேட்கிறாங்க. எங்க அத்தா வந்து இவங்க மேல ரொம்ப பாசத்தோடு இருக்கிறாங்க, வயது முதிர்ந்தவராக இருக்கிறாங்க, அதனால பின்யாமீனை விட்டுட்டு எங்களை என்ன செய்து கொள்ளுங்கள், எங்களில் ஒருவரை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்கிறார்கள். உடனே யூசுப் அலி இஸ்லாம் சொல்றாங்க, கால மஆதல்லா, கால யூசுப் அலி இஸ்லாம், இந்த காலவனுடைய ஃபைல் வந்து யூசுப் அலி இஸ்லாம், மஆதல்லா, அல்லாஹ் பாதுகாப்பானாக, அன்னஹுத இல்லா மௌ வஜதுனா மதாஅனா இந்தஹு, யாரிடத்தில் எங்களுடைய பொருளை நாங்கள் பெற்றுக்கொண்டோமோ அப்படிப்பட்ட ஒருவரை தவிர மற்றவரை நாங்கள் பிடிப்பதிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்னா அந்நேரத்தில், அவ்வாறு நாங்கள் செய்தால், இதன் நாங்கள் அநீதம் இழைத்தவர்களாக, அநியாயக்காரர்களாக மாறிவிடுவோம். யார்கிட்ட பொருள் கிடைச்சிட்டோ அவரை தவிர மற்றவங்களை நாங்க பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா இது அநீதம், நாங்க அநியாயக்காரர்களாக மாறிவிடுவோம் என்று யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் பதில் அளிக்கிறார். மஆத் அல்லாஹ் அப்படின்னா, இந்த மஆத் என்பது அவுது, இஸ்தியாதாலாம் படிச்சிருப்போம், அவுது, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இஸ்தியாதா, அஸ்தஈது அப்படின்னா சொல்லுவாங்க, இஸ்தியாதா, இது எல்லாமே வந்து ஆதல் இருந்து வந்தது, இஸ்தி ஆதா, எல்லாமே ஒரே அர்த்தம் தான். ஆத அப்படின்னா பாதுகாப்பு தேடுறது, ப்ரொடெக்ஷன் தேடுவது. அவுது என்பது ஆத யவுதுங்கிற சீகால இருந்து வந்தது தான் அவுது, கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். ஆனா இருந்து வந்தது இது வந்தது படிச்சிருக்கோம்ல, நீங்க இதை பத்தி நாம தெளிவா வந்து மீசான் அஜினாஸ்ல படிச்சிருக்கிறோம், தயவு செய்து அதை எடுத்து பாருங்க.
ஒவ்வொரு ஃபேலுக்கும் என்னென்ன அர்த்தங்கள் வரலாம் அப்படின்ட்டு, என்ன வித்தியாசங்கள் வரும்னா, தேடினான் அப்படிங்கிற அர்த்தம், இஸ்தஃபாலங்கிற வசன்ல வர்றதுக்கு வந்து தேடுதல், சீக் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். இதுவும் வந்து கேட்டான் தேடினான்ங்கிற அர்த்தம் தான் கொடுக்கும். ஆனா அர்த்தத்துல கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான் வரும், ஆனா வசன் தான் வேற. அவுதுன்னு சொன்னீங்கன்னா யுஃபிலுங்கிற வசன்ல இருந்து வந்தது, இஸ்தியாதா அஸ்தா இது அப்படின்னு சொன்னீங்கன்னா வசன்ல இருந்து வந்தது. இஸ்தஃபாலன் வரும்போது தேடுறது, நான் தேடுகிறேன், பாவ மன்னிப்பை தேடுகிறேன், பாதுகாப்பை தேடுகிறேன் அப்படின்னு வரும். இதுவும் கேட்கிறேன் தேடுகிறேன் அப்படிங்கிற அர்த்தமும் அவுதுக்கு சொல்லலாம். கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஆதல இருந்து வந்ததுதான். அவுது இஸ்தி ஆதா எல்லாமே வந்து ஆதல இருந்து வந்தது, பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன் தேடுவது, பாதுகாப்பு பெறுவது. ஆதல்லா அல்லாஹால பாதுகாப்பானாக, அண்ணா அஹுத இல்லா மண் பஜதுனா மதானா இந்தஹூ, யாரிடத்தில் எங்களுடைய பொருளை நாங்கள் பெற்றுக்கொண்டோமோ அப்படிப்பட்ட ஒருவரை தவிர மற்றவரை நாங்கள் நாங்கள் பிடித்துக் கொள்வதிலிருந்து அல்லா தாலா எங்களை பாதுகாப்பானாக. இன்னா நாங்கள் அவ்வாறு செய்தால், அவ்வாறு மற்றவரை பிடித்துக் கொண்டா, இதன் அந்நேரத்தில் அநியாயக்காரர்களிலிருந்து நாங்கள் ஆகிவிடுவோம். வஹாக்கதா, அப்ப இதே போல இந்த இந்த சம்பவத்துக்கு அப்புறம், இதுக்கப்புறம் இப்படியே நடந்து என்ன செய்து, பக்கிய பின்யாமீனும் இந்த யூசுஃப பின்யாமீன் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் தங்கிவிட்டார்கள். அகவானி ஜமீஅன், அகவானி தஸ்னியா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்யாமீன் இருமை தஸ்னியா, ஃபரிஹல் அகவானி ரெண்டு பேருமே, ஜமீஅன் ஒன்றாக ரெண்டு பேருமே ஒன்றாக என்ன செஞ்சாங்க, மகிழ்ச்சி அடைந்தார்கள். அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தவனா, அவங்க ரெண்டு பேரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள், ஆனந்தம் அடைந்தார்கள். இன்ன யூசுஃப, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கான வஹீதன், அவர் தனித்தவராக இருந்தார், முந்து ஜமனின் தவீலின் நீண்ட காலமாக, நீண்ட காலத்தில் இருந்து, சின்ஸ் அப்படிங்கிறார், அதிலிருந்து அந்த நேரத்தில் இருந்து, முந்து கருத்தும் சின்ஸ் ஆங்கிலத்துல சின்ஸ் அப்படி வரும், தமிழ்ல வந்து அந்த நேரத்தில் இருந்து, ரொம்ப காலத்திலிருந்து தனித்தவராக, குடும்பத்துல யாரையும் பார்க்காம தனிமையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள். தன்னுடைய குடும்பத்தாரிலிருந்து ஒருவரையும் அவர் பார்க்கவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அல்லாஹால சாக்க அப்படின்னா ஓட்டிக்கொண்டு இழுத்து கொண்டு வருவது, சாயிக் அப்படின்னா டிரைவருக்கு சொல்லுவாங்க, இந்த பஸ் டிரைவர் கார் டிரைவருக்கு வந்து சாயிக் அப்படின்னு சொல்லுவாங்க, சாக்கல இருந்து வந்ததுதான், ஓட்டி கொண்டு வருவது, இழுத்து கொண்டு வருவது, சாயகுன் அப்படின்னா டிரைவர். வக்கது சாக்கல்லாஹு இலைஹி பின்யாமீன, அல்லாஹாலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அளவில் பின்யாமீன் அவர்களை இழுத்து கொண்டு வந்தான். அஃபலா யஹ்பிஸுஹு, இப்படி அவர் தனியா ரொம்ப நாளா யாரையுமே பார்க்காம தனியா இயங்கிட்டு இருக்கிறாங்க, இந்த சமயத்துல பின்யாமீன் என்ன செய்யறான், அல்லாஹாலா இழுத்து கொண்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல வந்து கொடுக்கறான், இந்த சமயத்தில் அவங்க தன்னுடைய வைத்துக் கொள்ள மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த வார்த்தை அமைது. அஃபலா யஹ்பிஸுஹு இந்தஹு யராஹு வ யுகல்லிமுஹு, அஃபலா யஹ்பிஸுஹு, இப்ப இந்த சூழ்நிலையில பின்யாமீனை தன்னிடத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தடுத்து வைத்துக் கொண்டு தடுத்து வைத்துக் கொள்ள மாட்டாரா, இந்தஹு தன்னிடத்தில், யராஹு அவரை பார்த்து கொண்டு இருக்க மாட்டாரா, வயுக்கல்லி முஹு தடுத்து வைத்துக் கொண்டு அவரை பார்த்து கொண்டு அவரிடத்தில் பேசி கொண்டு இருக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டார். வஹல் மினல் துல்மி அன் யுகீம அஹுன் இந்த அஹீஹி, ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரிடத்துல சேர்ந்து இருக்கிறது பாவமா, அநியாயமா? அப்போ இது வந்து எப்படின்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு ஒரு ட்ரிக்கா வந்து பின்யாமீனை சேர்த்து வச்சிருக்கிறாங்கல்ல, இப்ப இதுக்கெல்லாம் வந்து என்ன விளக்கம் அப்படிங்கறத இங்க கொடுக்குறாங்க. ரொம்ப நாளா ஏக்கி இருக்கிறாங்க, யாரையுமே பார்க்காம ஏங்கிட்டு இருக்கிறாங்க, அப்ப இந்த சமயத்துல அல்லாஹால பின்யாமீனை கொடுக்கும்போது அவங்க தடுத்து வைத்துக் கொண்டு டெய்லி பாத்துக்கிட்டு பேசிட்டு தானே இருப்பாங்க. அதே மாதிரி இதுல என்ன அநீதம் இருக்குது, ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை தன்னிடத்தில் வைத்துக் கொள்வது, அதான் சொல்றாங்க. வஹல் மினல் துமி, அநீதத்தில் இருந்து இருக்கின்றதா, அன் யுகீம அஹுன் இந்த அஹீஹி, ஒரு சகோதரர் தன்னுடைய மற்றொரு சகோதரரிடத்தில் தரிபடுவது, தங்கி இருப்பது அநீதத்தில் இருந்தா இருக்கின்றது, அது அநியாயம் கிடையாது. அபதா அபதா, அறவே இல்லை அறவே இல்லை, அபதா அபதா அப்படின்னா இந்த இடத்துல நெவர் நெவர், அறவே இல்லை ஆங்கிலத்துல வந்து நெவர்னு சொல்லுவோம், இல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்முடைய இது அல்ஹம்துலில்லாஹ். இதோட 19 20வது பாடம் முடிந்துருச்சு. இன்ஷா அல்லாஹ்
அடுத்த வகுப்பில் 21வது பாடத்தை பார்க்கலாம். ஜஸாகும் அல்லாஹ் கைர. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.